வணக்கம் நண்பர்களே சுகமாய் வாழ்வோம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் நீங்கள் ஆரோக்கியத்தையும் சகல செல்வ செல்வசிலிப்பையும் பெற்று சுகமாய் வாழ வேண்டும் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கடந்த சில மாதங்களாகவே குற்றவாளியா அறிவிக்கப்பட்டு தேடப்பட்டு வரும் நித்யானந்தாவுக்கு வந்துட்டு புளு கார்னர் நோட்டீஸ் வந்து இன்டர்போல் அப்படிங்கிற அமைப்பு வந்துட்டு விட்டுருக்கிறாங்க இந்த இன்டர்போல் அமைப்பு அப்படின்னா என்ன புளு கார்னர் நோட்டீஸ் நான் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு குஜராத்துல அந்த சிறுமிகள் வந்து கடத்தப்பட்ட வழக்குல குற்றவாளியா தேடப்பட்டு வருபவர் தான் இந்த நித்தியானந்தா இந்த நித்தியானந்தா எங்க இருக்காரு அப்படிங்கிறது வந்துட்டு தெரியாமயே வந்துட்டு இருந்துகிட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆனால் இவர் சமூக வலைத்தளங்கள்ல தினந்தோறும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் வந்துட்டு வெளியிட்டு இருக்கிறாரு ஆனா எங்க அக்யூரேட்டா இருக்காரு அப்படிங்கிற வந்துட்டு தகவல் வந்துட்டு இது வரைக்கும் தெரியல இப்போ குஜராத் போலீசாரால் வந்து வழக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேடப்பட்டு வந்த இந்த நித்தியானந்தா வந்துட்டு அவரை வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல எங்க இருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்துட்டு தெரியாதனால கண்டுபிடிக்க முடியல இதை வந்துட்டு இந்த கேஸை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐயும் கையில் எடுத்தாங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையா நித்யானந்தாவை வந்துட்டு எங்கே இருக்காரு வழக்கில் சம்மந்தப்பட்டுள்ள நித்யானந்தா வந்து எங்கே இருக்காரு அப்படிங்கிற தகவலை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்போல் அப்படிங்கிற இந்த அமைப்பை வந்துட்டு இவங்க வந்து அணுகி இருக்கிறாங்க இப்போ இந்த இன்டர்போல் அமைப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உலக நாடுகளில் அதாவது ஒரு வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி உலகத்தில் வந்து எந்த நாடில் இருந்தாலும் அந்த நாட்டோட புலனாய்வு மற்றும் போலீஸ் அதிகாரிகளால் அவங்க வந்துட்டு கண்டுபிடிக்கப்படுவாங்க அவங்க கண்டுபிடிச்சி அவர் என்ன எங்கே இருக்கார் அப்படிங்கிற தகவலை அந்த இன்டர்போல் அமைப்புக்கு கொடுப்பாங்க இந்த இன்டர்போல் அமைப்பு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்த நாடு எந்த கண்ட்ரி வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ இந்த குற்றவாளி வந்துட்டு எங்கே இருக்காருங்கிறத எங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு அந்த நாட்டுக்கு வந்துட்டு அவங்க தகவலை கொடுப்பாங்க அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அடுத்த ஸ்டெப்பு வந்துட்டு மூவ் பண்ணி அந்த வழக்கு வழக்கில் சம்மந்தப்பட்ட குற்றவாளியை வந்துட்டு இவங்க அரஸ்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அடுத்த முயற்சியை வந்துட்டு இவங்க வந்து மேற்கொள்வாங்க அதோட அடிப்படையில் தான் நம்ம இந்திய துறை மற்றும் இந்திய அரசாங்கம் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த இன்டர்போல் அமைப்பு ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்ருக்கிறாங்க இந்த ப்ளூ கார்னர் நோட்டீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு நபர் எந்த நாட்டில் உள்ளார் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்போல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கறது தான் இந்த புளு கார்னர் நோட்டீஸ் இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வகையான நோட்டீஸ் இருக்கு இப்போ இவர் மேல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இவர் வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அவர் அவரை வந்துட்டு நம்ம வந்து கோர்ட்டில் வந்துட்டு நிறுத்தணும் கோர்ட்டில் நிறுத்தி அவர் வந்து விசாரணை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த புளு கார்னர் நோட்டீஸ் அப்படிங்கறது வந்து இன்டர்போல் அமைப்பின் மூலயமா வெளியிடப்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்போல் அமைப்புனா என்ன அதே மாதிரி புளு கார்னர் நோட்டீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பத்தின தகவல் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இத ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இதே போன்று பயனுள்ள தகவல்களை கொண்ட ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே வணக்கம் நண்பர்களே சுகமாய் வாழ்வோம்